அண்ணன் படத்துக்கு நான் போகாம எப்படி? முதல்ல நான் தான் இருப்பேன். முதல்ல நீங்க தான் இருப்பீங்க. நான் விஜய் சேதுபதிக்காக தான் போவேன். ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். விஜய் நான் படம் நாளே மாஸ் தானா? மாஸ் தான். அதெல்லாம் பாத்தீங்களா ப்ரோ? அதெல்லாம் பாத்தீங்க. என்ன புலிங்கான இருக்குமே அப்புறம்னா? தலை தான். ஆமா சரி. நோ தலைபதி. சும்மா ஜஸ்ட் பாப்பேன் கேப்பேன் அவ்வளவுதான். ரசிக்கல மாட்டேன். நம்ம தலையை தான் ரசிப்பேன். பார்த்து காசு வேஸ்ட். காசு வேஸ்ட். ஆமா அந்த காசு தான் 145 எம்சிவிஎஸ் போய் அங்க ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டு இருப்பேன் நானே. தலைபதி ஃபேன் மட்டும் தான் சொல்லிருக்கணும். 100 டேஸ் ஓடுன்னு நீதி யாரும் சொல்ல மாட்டேன். அவ்வளவுலாம் வருது இல்லண்ணா. தலை தான் எப்பவுமே வருது. பேரு குணாலி. 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 அவன் நான் அனுப்பிச்சிருங்க. எது குணாலி அப்படின்னு அடுத்த பேர் இருக்கோம்னு நினச்சிட்டேன். என்ன பண்றீங்க? பிகாம் தேர்ட் இயர். பிகாம் தேர்ட் இயர். இப்போ மாஸ்டர் மூவி வருதுலக்கா. ஆமா. அது வந்து விஜய் அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கும். எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். படம் வேற லெவல்ல இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவீங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. பின்ன எங்க அண்ணன் படத்துக்கு நான் போகாம எப்படி? சரி ஓகே. கூப்பிட்டாரா பத்திரிக்கை திருக்கலாம் வச்சு? அப்படி எல்லாம் அவர் எப்படி கூப்பிட முடியும்? எல்லாருமே தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் நாள் போயிடுவேன். அப்படியே போயிருந்தான். சரி ஓகேக்கா. தளபதி படம் வந்தாலே எங்களுக்கு திருவிழா. தளபதி ரசிகர். தளபதி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க படம்? சேதுபதி விஜய் ரெண்டு பேரும் ஒத்ததில்ல. சரி அவங்களோட காம்போ எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தனித்தனிந்தாலே வேற லெவல். நான் ரெண்டு பேர் சேர்ந்தா மாசா தான் இருக்கும். மாசா தான் இருக்கும். கண்டிப்பா படம் பிளாக் பாஸ்டர் எட்டு போடும். கண்டிப்பா கண்டிப்பா. விஜய்க்கு இல்லைனாலும் விஜய் சேதுபதிக்கு. விஜய் இல்லைனாலும் விஜய் சேதுபதி. தலை ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி ரசிப்பாங்கல்ல? அப்போ வந்து ரெண்டு ரெண்டு தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே வருவாங்கன்னு சொல்றீங்க? ரெண்டு பேரும் வரும். கண்டிப்பா. செம்மையா இருக்கும். வெறித்தனமா இருக்கும். வெறித்தனமா இருக்கும். விஜய் அண்ணானா போதும். விஜய் அண்ணா சொல்ல தேவையில்லை. சொல்ல தேவையில்லை. எப்படி நடிச்சிருந்தாலும் நாங்க பார்ப்போம். எப்படி நடிச்சிருந்தாலும் பாப்பீங்க. சரி அந்த படத்துக்கு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவீங்க? கண்டிப்பா போயிடுவேன். கண்டிப்பா போயிடுவீங்க. முதல்ல நான் தான் இருப்பேன். முதல்ல நீங்க தான் இருப்பீங்க. சரி ஓகேக்கா. கண்டிப்பா வந்து எப்படி சொல்றேன்னா ஃபேன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகுவாங்க. விஜய் சேதுபதிக்கும் சரி விஜய்க்கும் சரி தளபதிக்கும் ரெண்டு பேருக்குமே அதிகமாகுவாங்க. ஏன்னா வந்து வில்லன் ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. அவர் நானாவே பயங்கரமாக பேசுவாரு. வில்லன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. தலக்கிரம் வேதா வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவர் நார்மலாக போலீஸு கொஞ்சம் வயசான இது பண்ணாலே அவர் செம்மையாக இருக்காரு. இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா என்ன சொல்லவே தேவை. செம்மையாக பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேருமே மாஸ் ஹீரோஸ் தான். ஜெயக் அண்ணா காண்டி போவீங்களா இல்லை விஜய் சேதுபதி அண்ணா காண்டி போவேன்? நான் விஜய் சேதுபதிக்காக தான் போவேன். ஃபர்ஸ்ட் ஜெயக் விஜய் சேதுபதி எப்படி நினைச்சாலும் நான் பார்ப்பேன். சோ அது வந்து என்ன கதை இருந்தாலும் கதை இல்லைனாலும் நான் பார்ப்பேன். நீங்க சொல்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஜெய்கோசம் போவேன். விஜய் சேதுபதி கோசம் போனேன். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து ஏற்கனவே விக்ரம் வேதாவில் வேற லெவலில் நினைச்சிருப்பா போல. அப்ப இந்த படம் இன்னொரு விக்ரம் வேதா மாதிரி. ஆமா விக்ரம் வேதா மாதிரி இருக்குமா தெரியாது. ஆனா சரியா நினைச்சிருப்பா போல. ஏன்னா பேட்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து வேற லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி இது ஆக்வர்டாவும் லவர்ஸ் கேட்டாவும் அது மாதிரி போயிட்டு இருப்பா போல. விக்ரம் வேதால மோஸ்ட் வில்லன் மாதிரி இருப்பா போல. அசால்ட்டா பேசுவா போல. விஜய்க்கு வந்து அந்த ஸ்லாங் அவ்வளோ வராது. ஆனா விஜய் சேதுபதிக்கு சீரியஸா அந்த ஸ்லாங் அசால்ட்டா வரும். காம்போ வேற லெவல்ல. ஆமா வேற லெவல்ல இருக்கும். உன் பேருக்கா? என் பேர் தாரா. தாரா ஐந்தரவா? இல்ல இல்ல தாரா. சரிக்கா. என்ன என்ன பண்றீங்க? பிபிஏ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஏர்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏர்போர்ட்ல வேலை பாக்குறீங்களா? சரி எனக்கு குப்பாடுற வேலை ஏதாவது கூட சொல்லுங்க நான் வரேன். சரி ஓகேக்கா. இப்போ மாஸ்டர் மூவி வருதுல்லக்கா. விஜய்னா விஜய் சேதுபதி அண்ணா. ஆமா. ரெண்டு பேரும் காமோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா. விஜய் சேது விஜய் இருக்கிறதோட விஜய் சேதுபதி தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நீங்க வந்து விஜய் சேதுபதி நான் கண்டிப்பா போவீங்க படத்துக்கு? கண்டிப்பா. அப்படி இல்ல விஜய் பிடிக்கும். இருந்தாலும் விஜய் சேதுபதி இருந்தா ஹிட் ஆகும் அந்த மூவி. வேற லெவல்ல இருக்கும் நாங்க எதிர்பார்க்கறோம். ஏன்னா தளபதி வந்து மாஸ் விஜய் சேதுபதி ஆனா சொல்லவே வேணாம். விக்ரம் வேதாவே பாத்திருப்பீங்க. இப்ப வந்து நீங்க இன்னொரு விக்ரம் வேதா வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த படத்தோட பயங்கரமா வரும்னு எதிர்பார்க்கறோம். ஆமா அவுட் லுக்கே வேற லெவல்ல விட்டுருக்காங்க. விஜய் நான் படம் நாளே மாஸ் தானா? மாஸ் தான். ரெண்டு பேருமே நல்ல ஹீரோ தான். நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி இருக்கிறதுல
எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இல்லைங்க, அவ்வளோ சலிப்பாக சொல்கிறீங்க. தலைஃபேனா? தலைஃபேன் தான். தலைஃபேன் தான். தலைஃபேன் தான். இப்போ தலைஃபேனா எப்பவுமே தளபதி சலிப்பாக தான் சொல்லுவீங்க. சரி, அப்படிலாம் இல்லை. தளபதி படம்லாம் நல்லா இருக்கும். சில படம்லாம் நல்லா இருக்கும். சில படம்லாம் நல்லா இருக்கும். சில படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? ஏன்னா விஜய் சேதுபதி நாடகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் என்னோட இது. பட் ஏன்னா கைதி பட இது டேரக்டர் வேற எடுத்திருக்காரு, நல்லா இருக்கும்னு ஒரு கெஸ் தான். கெஸ் தான். சரி, சுமையா. சரி, ஓகே. எந்த காலேஜ்? எத்திராஜ் ஒன்லி. எத்திராஜ் ஒன்லியா? அப்புறம் காலேஜா? நோ நோ நோ, இட்ஸ் ஆசம். ஆசம். சரி, ஓகே, நல்லா கட்டிச்சு போகலாம். அப்படிதான். சரி, ஓகே. இப்போ மாஸ்டர் மூவி வருது இல்ல, தளபதியோடது. ஆமா. அதுல அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் கோனா பீ ஆசம் பா. நல்லா இருக்கும். ஆமா, வேற லெவல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தலல விஜய். விஜய் தளபதி. விஜய் தல இல்ல. தளபதி. ஓகே. ஓகே. தல இல்ல. தல வந்து அஜித் சொன்னா அப்படியே இருந்தோம். எங்க அஜித் சொல்லுங்க. அஜித் பாத்தீங்களா எப்படி ஆளுதுன்னு? இல்ல, விஜய் தான். சரி, விஜய் தானா? சரி, ஓகே. அடுத்து வந்து வில்லனா விஜய். விஜய் சேதுபதி என்ன நடிக்கிறாரு? அதுக்கு பதில் வேற யாராவது போட்டிருந்தா, வேற ஏதாவது போட்டிருந்தா விஜய் எனக்கு வந்து வேற லெவலில் ஹிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க? விஜய் சேதுபதி கூட நல்லா நடிப்பாங்கல்ல, அவங்க தான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஆர்த்தி. என்ன காலேஜ்? எத்திராஜ் காலேஜ். ஆர்த்தி டான்சர். 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 உங்களோட அடையாளம் அது? இல்லை, நான் டான்ஸ் கற்றுக்கிறேன். எப்போ விடுங்களேன் பார்ப்போம். பரதநாட்டியமா? பரதநாட்டியம். நீ என்ன கிளாசிக்கா இல்லை? கிளாசிக்கல் டான்ஸ். கிளாசிக்கல் தானா? எப்படி? அப்படியா? ஆ, இப்படி இருக்கு. சரி, இப்போதைக்கு ஆட நம்ம மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ விஜய் சேதுபதி அண்ணா வந்து வில்லனை நடிச்சிருக்காரு, வேற ஏதாவது ஒரு வில்லன் போட்டிருந்தா வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும் இந்த மூவி அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க மைண்ட் தாட்ல இருப்பாங்களே யாராவது ஒரு வில்லன் போட்டு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? வேற யாரு? அந்த படம் கதையை பேஸ் பண்ணி தாங்க வில்லன் அதை சூஸ் பண்ண முடியும். ஸோ கதை எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். பார்த்தா தான் தெரியும். பார்த்தா தான் ரிவ்யூ கொடுப்பீங்க. ஆமா. சரி, ஓகே. இப்போ இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க, அந்த மூவி கொஞ்சம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சொல்லாதீங்க. கண்டிப்பா நல்லா தான் சொல்லக்கூடாது. சூப்பர் ஹிட்டா தான் இருக்கும். சூப்பர் ஹிட்டா தான் இருக்கும். பிளாக் பஸ்டர் ஹிட் போட்டுருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. சரி, இப்ப விஜய் சேதுபதி என்ன இருக்காரு, அவரை விட வேற ஏதாவது ஒரு வில்லன் போட்டிருந்தா விஜய் நான் காம்போ வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, விஜய் கூட யார் நடிச்சாலுமே அது ஹிட்டாக தான் இருக்கும். விஜய்னா இருக்கனால யார் நடிச்சாலும் யார் நடிச்சாலுமே செம்மையாக இருக்கும், மாசாக இருக்கும், கெத்தாக இருக்கும். கெத்தாக இருக்கும். வெறித்தனமாக இருக்கும். வெறித்தனமாக இருக்கும். சரி, ஓகே. தனுஷ் தான் நல்லா இருக்கும். தனுஷ் வந்து வில்லனாக நடிச்சிருந்தா, விஜய் வில்லனாக நடிச்சிருந்தா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். விஜய் வில்லனாக நடிச்சிருந்தா நல்லா இருக்காது, கூட நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். கூட நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய். அருண் விஜய் பக்காவாக இருப்பார். பக்காவாக இருப்பார். வில்லன் வந்து பயங்கரமாக இருப்பாருங்க அருண் விஜய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் பெட்டரா இருப்பாங்க. வேற யாராவது விஜய் சேதுபதினாவும் கூட அவங்க போட்டால் இன்னும் பயங்கரமா இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ல முடியாது. அது படம் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அவரு சொல்ல முடியும். அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி வந்து போட்டிருந்தா வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அண்ணா கூட? இல்லை இல்லை, இப்போ தனி ஒருவனில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போகன் தனி ஒருவன் வந்து அவர் வேற லெவலில் இருந்தது. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவருக்கு ஏற்ற தீம் மியூசிக்கு. ஸோ விஜய் சேதுபதி இல்லைன்னா அவரை போடலான்னு ஒரு மாஸ்டர் படம் போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்தனால ஓகே, இட் மே பி சம்திங் குட் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். விஜய் சேதுபதி அண்ணா வில்லனை நடிக்கிறார் அந்த படத்தில். அவரை விட வேற ஏதாவது ஒரு வில்லன் போட்டிருந்தா விஜய் அண்ணா காம்போவா வேற லெவலில் அடிச்சிருக்கோம், அடிச்சு தூக்கியிருக்கோம். இல்லை இல்லை, விஜய் சேதுபதி இருந்தால் அவர் தான். அவர் தான். அவர் இருந்தால் தான் ஓடும். இல்லைன்னா விஜய்க்கு இக்குவலாக யாரும் வர யாரும் வர முடியாது. ஏன்னா ரஜினி கூட நடிச்சிட்டார்ல. ஓ, அதனால வந்து வேற லெவலில் ஆகிடும். விஜய் தபாசில் விஜய் சூப்பர் தான். விஜய் சேதுபதி எப்படி சேர்ந்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பொண்ணு பட்டாசு சந்தோஷம் வெடி அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் அடிச்சா ஃபைன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன புள்ளிங்கானு இருக்குமே அப்புறம்னா அதெல்லாம் என்ன சிக்கம் வந்தாலும் நீங்கள் பார்த்து சிக்கம் வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த படம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கும் போது உங்கள் மைண்ட் தாட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எதிர்பார்த்த லெவல் தான் இருக்கும். சரி, ஒரு இது நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கலாம். ஃபேன் கிட்ட போய் கேட்டுன்னு வச்சுக்கோ, எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் படம் சூப்பர்டா அப்படின்னு தான் பண்ணிப்பாங்க. ஆமாம், எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லி. ஆமாம். அப்போ கண்டிப்பாக அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் போட்டுரும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. எதிர்பார்ப்பு ஆகிடும். எதிர்பார்ப்பு அடுத்த மூவிக்கு எதிர் திரும்பி இந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்ப்போம், ஆனால் அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். என்ன இருக்கும்னா எப்படி சொல்கிறது, டேரக்டர் தான் சொல்ல முடியும். ஆக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க கொடுத்தா தான் நடிக்க முடியும். டேரக்டர்ஸோட மிஸ்டேக் தான் கரெக்ட்.
இருக்க கண்டென்ட் நிறைய இருக்குது, அதை டேரக்டர்ஸ் தான் பண்ணோம், ஆக்டர்ஸ் வந்து கொடுக்கறது தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் டேரக்டர் மேலே தான் குறை சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஆக்டர் மேலே குறை மாட்டேன். சரி ஓகே. இல்லை, விஜய் சேதுபதி எப்பவுமே எந்த காம்பினேஷனும் நல்லா தான் பண்ணுவார். எதர் இட் இஸ் ஹீரோ வில்லன் யாருமே இல்லை, யாருமே இல்லை. விஜய் சேதுபதி என்ன தான் அதில் போட்டால் வேற லெவல் ஹிட் ஆகும். கண்டிப்பாக விஜய் அண்ணா காண்டி ஓடுமா அந்த படம், இல்லை விஜய் சேதுபதி அண்ணா காண்டி ஓடுமா? விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மக்களுக்குமே பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தலை ரசிகராக இருந்தாலும் சரி, தளபதி ரசிகராக இருந்தாலும் சரி, எந்த ரசிகராக இருந்தாலும் விஜய் சேதுபதியும் பிடிக்கும். அவர் வந்து ஜென்ரல் மாஸ் ஹீரோ. ஜென்ரல் மாஸ் ஹீரோ, ஆமாம். தளபதி தலைக்காக பார்க்குற ஆளுங்க எப்போவுமே இருக்க தான் செய்வாங்க. ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக தான் இருக்கும். வேறு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் போடும் இந்த படம். கண்டிப்பாக போவீங்களா படத்துக்கு? கூட்டின் போனா போவேன். யார் கூட்ட போனா? என் வீட்டுல யாராச்சும். வீட்டுல யாராச்சும் அவங்க லவரா? லவர்லாம் இல்லப்பா, லவர்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. நீங்க அப்ப தல ரசிதா தளபதி? தலை தலைதான். ஆமா. நோ தளபதி. நோ தளபதி. தளபதி பிடிக்குமாண்ணா? சும்மா ஜஸ்ட் பார்ப்பேன், கேட்பேன், அவ்வளோதான். ரசிக்கலாம் மாட்டேன். நம்ம தலையை தான் ரசிப்பேன். பார்த்து தலையை தான் ரசிப்பீங்க அப்போ? சரி, வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட போறீங்க. அந்த படம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கும் போது உங்களோட மைண்ட் தாட் என்ன இருக்கும்? அவள் தான் என்ன பண்றது, காசு வேஸ்ட்டு. காசு வேஸ்ட்டு? ஆமா, அந்த காசு தான் 145 MCVS வாங்கி வச்சுட்டு வீட்டில் பார்த்துட்டு இருப்பேன் நானே. அவள் தான் முஞ்சே போச்சு, சீனே கட்டு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் மூவி நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்களா அந்த அளவுக்கு? கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் அவனை வரவே. கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க? அவர் வந்து 100% கொடுப்பாருன்னு நீங்கள் நினைப்பீங்க? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் மூவி அவங்க பார்த்துலாம் அவன் தான் நிறையவே மாட்டீங்க. மூவி தளபதி தான் கொடுப்பாரு. தளபதி வருது. சரி ஓகே தலை. அப்போது நீங்கள் வந்து வேறு எந்த ஆக்டர், விஜய் சேதுபதிக்கு பதில் வேறு எந்த ஆக்டர் போட்டால் அவர் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, நல்லாயிருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? அவரோட ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம சேதுபதி ஆக்ஷன். அதனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வச்சா நல்லாயிருக்கும். அவர் நல்லாயிருக்கும். சேதுபதி ஃபேன் மட்டும்தான் சொல்லியிருக்கணும். 100 days ஓடுன்னு மீதி யாரும் சொல்ல மாட்டாங்க. மீதி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அவ்வளோலாம் வருது இல்லைண்ணா? நினைக்கிறீங்க?